இந்த மாதிரி அனரோபிக் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக பொட்டாசியம் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற சோடியமை வெளியே தள்ளும். ஸோ நம்ம பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற உணவுகள் சாப்பிடும்போது நம்ம உடம்புல சோடியம் வந்து யூரின்ல வெளியே போயிடும். என்றைக்குமே தூக்கம் கம்மியாக இருக்குது அப்படின்னு வைங்களேன், நம்மளோட உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்கும். நிறைய தேவையில்லாத அன்ஹெல்த்தி ஃபுட்டு நிறைய சாப்பிடுவோம். சும்மாது பண்ணினோம் அப்படின்னா இன்னும் அதிகமாகவே நம்மளால் ரத்த கொதிப்பு அளவுகளை நல்லாவே குறைக்க முடியும். எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். உங்களோட ரத்த கொதிப்பு வந்து 160/96 அப்படின்னு இருக்குன்னு இது வந்து அதிகமாக இருக்குது. அதாவது 120 மேலே இருக்குது சிஸ்டோலிக்கு, 80 மேலே இருக்குது டயஸ்டோலிக்கு. இப்போது மாத்திரையே இல்லாமல் இந்த 160 அப்படிங்கிறத 120 எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு 10 வழிமுறைகள் இருக்குது, ஒன்றுன்னா பார்ப்போவாங்க. முதல் விஷயம் நம்ம ரத்த கொதிப்பு குறைக்கிறதுல வாக்கிங் தாங்க. இந்த மாதிரி வாக்கிங் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன ரெக்கமெண்டேஷன்னா மாடரேட் இன்டென்சிட்டி ஏரோபிக் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ 160 மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலமாக வாரத்துக்கு 150 அப்படிங்கிற வகையில் ரெகுலராக, இந்த வார்த்தை முக்கியம், ரெகுலராக நம்ம பண்ணுறதன் மூலமாக 1 mg மெர்குரி கம்மியாயிடுச்சு. அப்போ 160 155 mg மெர்குரியாக குறைஞ்சிருச்சு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால. தென் ஏரோபிக் எக்ஸசைஸ், ஏரோபிக் அப்படின்னா ஆக்சிஜன். நம்ம இப்படி வேகமாக நடக்கும்போது ஆக்சிஜனை நிறைய உள்ளுக்குள்ளே இருக்கிறோம். இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு எரிசக்தி. இப்போ நான் நடக்கும்போது என்னால் பேச முடியுது, அதனால் இது மாடரேட் இன்டென்சிட்டி. இதே என்னால் நடக்கும்போது பேசவே முடியாத அளவுக்கு மிக வேகமாக ஓடிக்கிட்டே இருந்தேன்னு வைங்களேன், அது வந்து ஹை இன்டென்சிட்டி. ஸோ நம்ம வந்து மாடரேட் இன்டென்சிட்டி ஏரோபிக் ஆக்டிவிட்டி பண்ணாலே நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. அதே சமயம் எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படிங்கிற அடுத்த கேள்வி இல்லது, இதுதான் முக்கியம். நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு 150 அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சுக்கிறோம். அதாவது 150 அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து 1/2 மணி நேரம். ஒரு நாள் பண்ண முடியலன்னா இன்னொரு நாள் 1 மணி நேரம் பண்ணலாம். அந்த மாதிரி வாரத்துக்கு 3 நாள் 1 மணி நேரம் பண்ணினா கூட உங்களுக்கு வந்து 60/3 180 கிடச்சிருது. நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது ஈஸியான விஷயம் வாக்கிங்கு. அதே சமயம் நீங்கள் நீச்சல் பயிற்சி பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம். சைக்கிளிங் பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா என்றைக்குமே சைக்கிளிங் ஒரு நல்ல எக்ஸசைஸு. ஸ்லோ சைக்கிளிங், அதாவது ஃபாஸ்ட்டாக சைக்கிளிங் போகிறீங்க அப்படின்னா அதில் இன்னும் கொஞ்சம் கலோரிகள் குறையும். ஆனால் ஸ்லோ சைக்கிளிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது நல்லது. ப்ளஸ் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி படியில் இறங்கி ஏறுறது அப்படிங்கிறதும் ஒரு விதமான மாடரேட் இன்டென்சிட்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். ஸோ அடுத்த எக்ஸசைஸு, இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியுது, ஈஸியாக நடைப்பயிற்சியெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து சைக்கிளிங் பண்ணுறது அப்படிங்கிற இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டு சைக்கிளிங் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வேகமாக சைக்கிளிங் வாரத்துக்கு 75 பண்ணினோம் அப்படின்னா இன்னும் அதிகமாகவே நம்மளால் ரத்த கொதிப்பு அளவுகளை நல்லாவே குறைக்க முடியும். ஸோ நடைப்பயிற்சி மட்டும்தான் ஒரே மெத்தட் அப்படின்னு நினைக்காதீங்க, இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. இப்போது ஜென்ரலாகவே இந்த கிளப்பு, பேட்மிண்டன் கிளப்புன்னு ஊரில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேட்மிண்டன் விளையாடுறது, ரெக்ரியேஷனல் பேட்மிண்டன், அதாவது பேட்மிண்டன் அப்படிங்கிறது பொழுதுபோக்குக்கு விளையாடுறதுதான் நினைக்கிறோம். அதோட நம்மளுக்கு ஒரு நல்ல மாடரேட் இன்டென்சிட்டி ஏரோபிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா அது பேட்மிண்டன் தான். ஸோ பேட்மிண்டன் விளையாடலாம், இல்லை லான் டென்னிஸ், நார்மலாக லான் டென்னிஸ் விளையாடலாம். டபுள்ஸ் விளையாண்டால் அது வந்து மாடரேட் இன்டென்சிட்டி, ஆனால் சிங்கிள்ஸாக விளையாண்டோம்னா, டென்னிஸ் விளையாண்டோம்னா அது வந்து ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸு. அடுத்தது ஏரோபிக்கு அடுத்து இந்த மாதிரி அனரோபிக் எக்ஸசைஸ், அதாவது வெயிட் ட்ரைனிங் எக்ஸசைஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஜிம் ஒர்க் அவுட் மாதிரி நம்ம பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்க, அட்லீஸ்ட் ஒரு மினிமம் வெயிட்டில் நம்ம தாராளமாக பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் பார்த்திங்கன்னா வெறும் 2 kg தான், ஒன்றும் பெரிய வெயிட் கிடையாது, யாருமே ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயந்தான். ஸோ இந்த 2 kg வெயிட் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது, இது பைசப்ஸ்க்கான ட்ரைனிங் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா தசைகளுக்கும் ட்ரைனிங், இது வந்து ட்ரைசெப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கைகளுக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு ட்ரைனிங் தரலாம். இது வந்து ஆங்கிள் பேண்டு, அதாவது நம்ம கால்களில் நம்ம போடக்கூடிய ஆங்கிள் பேண்டு தான் இது. இந்த ஆங்கிள் பேண்டை நம்ம கால்களில் போட்டுக்கிட்டு நம்ம சாதாரணமாக நடந்தாலே அதுவே வந்து நம்ம கால்களில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு ஒரு ட்ரைனிங் தான். சாதாரணமாக நடக்கிறதும் நடக்கலாம், அப்படி இல்லைன்னா சிம்பிளாக நம்ம இதை வச்சு நம்ம கால்களை தூக்கி கீழே வைக்கிறது அப்படிங்கிறதே வந்து நம்ம கால் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா தசைகளுக்குமான ஒரு ட்ரைனிங். ஸோ 2 கால்களுக்கும் இந்த மாதிரி வெறும் 1 kg தான் இது, இந்த மாதிரி 1 kg போட்டு நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணாலே இதுவுமே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் தான்.
நம்ம ரொம்ப நம்ம பயந்துக்கிறோம் எக்ஸசைஸ்னாலே வந்து, அதுவும் இந்த மாதிரி ஜிம் ட்ரைனிங் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுனாலே பயந்துக்கிறோம். இதனால் நம்மளுக்கு எதாவது பிரச்சனை வருமா, பாதிப்பு வருமா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வராது. மினிமல் வெயிட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது. தைரியமாக பண்ணுங்கள். ஆங்கிள் பேண்டு இந்த மாதிரி வெயிட்ஸு, இன்னொன்று வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் பேண்ட்ஸு. இந்த மாதிரி எலாஸ்டிக் பேண்ட்ஸுமே வந்து நம்மளோட கால் பகுதியில் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸ் பேண்ட், இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக எல்லா இடத்துலையும் கடைகளில் கிடைக்கக்கூடியது தான். இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் யூஸ் பண்ணி நம்ம இப்படி படுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பகுதி தசைகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்குது. அதே மாதிரி ஆப்போசிட் சைட் பண்ணணும். இந்த மாதிரி அனரோபிக் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்மளால் பிபி அளவில் குறைக்க முடியும். ஒரு முக்கியமான கேள்வி எழலாம், எவ்வளோ நேரம் சார் பண்ணணும், எவ்வளோ தடவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ நம்ம எய்ம் பண்ண வேண்டியது ஒரு செட்டு 12 reps இருக்கக்கூடிய ஒரே ஒரு செட்டு ஒரு நாளைக்கு எய்ம் பண்ணாலே அதுவே நம்மளுக்கு பிபி அளவில் குறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸு. அதாவது இப்போ இது மாதிரி பண்ணுறது ஒரு ரெப்பு, ஒரு கம்ப்ளீட் மூமெண்ட்டு நம்ம பைசப்ஸ் அப்படிங்கிற தசைக்கு இது ஒரு கம்ப்ளீட் மூமெண்ட்டு. இந்த மாதிரி நம்ம 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 12 வரைக்கும் பண்ணணும்னா அது வந்து 12 reps. அந்த 12 reps அப்படிங்கிறது ஒரு செட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு செட்டு பண்ணால் போதும் இது பைசப்ஸ்க்கு. அதே மாதிரி இந்த மாதிரி ரெண்டு கைகளுக்கும் பண்ணுறது ஒரு செட்டு 12 reps. அதே மாதிரி கால் பகுதியில் நான் காமிச்ச எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு செட்டு. அதே மாதிரி இந்த பேண்ட் யூஸ் பண்ணி நான் செய்யக்கூடிய காமிச்ச எக்ஸசைஸு இதுவுமே ஒரு செட்டு. அதாவது 12 reps கவுண்ட்டுக்கு கவுண்ட் பண்ணி பண்ணிங்கனாலே அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் மினிமம் லெவல் ஆஃப் எக்ஸசைஸ். இதில் நம்மளுக்கு நல்லாவே ரத்த கொதிப்பு அளவுகள் குறையும். ஆக்சுவலாக இந்த மாதிரி எக்ஸசைஸில் என்ன நடக்குதுன்னா, நம்ம இதயம் வந்து ரொம்ப அதிகமாக பம்ப் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து நடைப்பயிற்சியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு இதயம் வந்து நிறைய பம்ப் ஆகும். இதயம் பம்ப் ஆகி அது அந்த இதயத்துக்கு ஒரு எக்ஸசைஸ் கிடச்சிருது. அந்த எக்ஸசைஸ் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு இதயத்தோட ஆக்சிஜன் தேவை குறையுது. இதயத்தோட ஆக்சிஜன் தேவை குறையும் போது இரத்த கொதிப்பு, இரத்த நாளங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இதயம் எதுக்குள்ளார ரத்தத்தை தள்ளுது, இரத்த குழாய்களுக்குள்ளாங்க. அந்த இரத்த குழாய்களோட ரெசிஸ்டன்ஸ் குறையுது. இரத்த குழாய்களோட ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சி விரிவடையக்கூடிய தன்மை அதிகரிக்குது. அந்த விரிவடையக்கூடிய தன்மை அதிகரித்தா இரத்த கொதிப்பு அளவுகள் குறையும். அதே மாதிரி இந்த மாதிரி வெயிட்ஸ்லாம் எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, பாடி வெயிட் அப்படின்னு ஒரு விதமான டெக்னிக் இருக்குது. பாடி வெயிட் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, நம்மளோட ஓன் பாடி, நம்ம உடம்பை வச்சே நம்ம பண்ணக்கூடியது. புஷ்அப் அப்படிங்கிறது நம்மளோட ஓன் பாடி வச்சு நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். இது உங்களால் 12 பண்ண முடியுமான்னு தெரில, எவ்வளோ பண்ண முடியுமோ லைட்டாக 1, 2 அப்படின்னு பண்ணலாம். ஸோ ஒரு செட்டு 12 கூட தேவையில்லை. இது வந்து 2, 3 ஆரம்பித்து நீங்கள் 6, 7, 8 அதிகப்படுத்திட்டு போகலாம். இந்த புஷ்அப்ஸ் மாதிரி சிம்பிளான எக்ஸசைஸும் பண்ணலாம். காய் கால்களை தூக்கியும் வெயிட் இல்லாமையும் எக்ஸசைஸ் பண்ணலாம். அதெல்லாம் பாடி வெயிட் எக்ஸசைஸ். ரெண்டாவது விஷயம் சோடியம்ங்க. நம்ம உடம்புல வந்து உப்பு குறைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த சோடியம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 5 gram 500 mg தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த 5 gram அப்படிங்கிறது, அந்த 5 gram ஸ்பூன் டீ, ஒரு டீஸ்பூன் வந்து 5 gram, அந்த ஒரு 2 teaspoonல் நம்மளுக்கு இருக்கக்கூடிய உப்போட அளவு தான் நம்ம ஒரு நாளைக்கு டோட்டலாக சேர்த்துக்க வேண்டிய அளவு. அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்பவே உப்பை குறைக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால் உப்பு அதிகம் உள்ள உணவுகள் எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஊறுகாய், இப்போ அப்பளம் போன்ற விஷயங்கள் ஆரம்பித்து எதுலலாம் உப்பு அதிகமாக சேர்த்துறோம்னு நீங்களே நோட் பண்ணி பாருங்கள். இந்த ஊறுகாய், அப்பளம் மட்டும் இல்லாமல் நம்ம பதப்படுத்தப்பட்ட உணவுகளை எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் அந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் நிறைய உப்பு இருக்கும். இது இல்லாமல் ரெடிமேட் சூப்பு, பாப்கார்ன், நூடுல்ஸு இதுலேயுமே வந்து உப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நம்ம உணவில் உப்பை குறைப்பதன் மூலமாக நம்ம பிபி அளவுகளை குறைக்க முடியும். உங்கள் உணவில் வந்து நீங்கள் நல்லாவே சோடியம் உப்பு அளவுகளை குறைச்சிட்டீங்க. ஸோ அந்த வகையில் இன்னொரு 5 mm mercury குறைஞ்சிருச்சு. 160-150 mm mercury வந்துருச்சு. மூணாவது பாயிண்ட்டு பொட்டாசியம்ங்க. அதாவது பொட்டாசியம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மருந்து இதயத்துக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பொட்டாசியம் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற சோடியமை வெளியே தள்ளும். ஸோ நம்ம பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற உணவுகள் சாப்பிடும்போது நம்ம உடம்பில் சோடியம் வந்து யூரினில் வெளியே போயிடும். ஸோ அந்த வகையில் பொட்டாசியம்ங்கிறது இதய நோய் பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. ஒரு நாளைக்கு 3400 mg ஆண்களுக்கு பொட்டாசியம் தேவையும், ஒரு நாளைக்கு 2400 mg பெண்களுக்கு பொட்டாசியம் தேவையும் இருக்குது. நம்ம இந்த மாதிரி பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடுவதன் மூலமாக நம்ம பொட்டாசியத்தை ஒரு மருந்தாக நம்ம யூஸ் பண்ணலாம். வாழைப்பழத்தில் பொட்டாசியம் இருக்குது. இதை தவிர நான் இதுக்குன்னு தனி வீடியோ போட்டிருக்கேன், இந்த பொட்டாசியம் அதிகம் உள்ள உணவுகள் எது அப்படின்னு
சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது. அந்த வீடியோவை பார்த்து எந்தெந்த உணவுகளில் பொட்டாசியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்கள் உணவில் சேர்த்துக்கிறதன் மூலமாக நம்ம ரத்த அழுத்த அளவுகளை குறைக்க பார்ப்போம். நீங்க பொட்டாசியம் அளவுகளை அதிகப்படுத்துவதன் மூலமாக இன்னொரு 5 mmHg குறைச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு 145 mmHg இருக்குது. 4வது விஷயம் எடை குறைப்புங்க. இதை பற்றி சொல்லவே தேவையில்லை. எந்த அளவுக்கு நீங்கள் எடை குறைப்புக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கும் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை போட்டு நிறைய பேர் பார்த்துட்டு அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடை குறைப்பு செஞ்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த எடை குறைப்பு வீடியோஸோட லிங்க்கையும் கீழே போடுறேன். இந்த எடை குறைப்பை நீங்கள் சின்சியராக முயற்சி செய்வதன் மூலமாகவும் உங்களால் ரத்த கொதிப்பு அளவுகளை குறைக்க முடியும். ஓவர் வெயிட்டாக இருந்தீங்க, ஒரு 2 kg 3 kg எடை குறைச்சிருக்கீங்க, அந்த வகையில் இன்னொரு 5 mmHg குறைச்சிட்டீங்க. இப்போ 140 mmHg இருக்குது. 5வது விஷயம் சர்க்கரைங்க. சர்க்கரையை நம்ம உணவில் நல்லாவே குறைச்சிடணும். ஏன்னா நான் பல வாட்டி சொல்லியிருக்கிறேன், இந்த சர்க்கரை அப்படிங்கிறது நம்ம உடம்பில் இன்சுலின் அளவுகளை அதிகப்படுத்தக்கூடியது. சர்க்கரையினால் இன்சுலின் அளவுகள் அதிகமாகும்போது அந்த ஹைப்பர் இன்சுலினேமியா அப்படிங்கிற கண்டிஷன்னால் நம்ம இதய துடிப்பு அதிகமாகுது, நம்மளோட நரம்புகள் தூண்டப்படுது, நர்வஸ் சிஸ்டம் தூண்டப்படுது. இப்போது இதய துடிப்பு இதனால் அதிகமாகும்போது அதனால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது ஜாஸ்தி. அதனால் நம்ம ரத்த அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக சர்க்கரையை முதல்ல கட் பண்ணியாகணும், டோட்டலாக கட் பண்ணியாகணும். இந்த மாதிரி உணவில் சர்க்கரை அளவுகளை குறைப்பதன் மூலமாக அந்த ஹைப்பர் இன்சுலினேமியான்னு சொல்லிட்டு இன்சுலின் அதிகரிக்கிறத குறைப்பதன் மூலமாக இன்னொரு 5 mmHg குறைச்சிட்டோம். 135 mmHg வந்துருச்சு. 6வது தூக்கம். தூக்கம் அப்படிங்கிறது கட்டாயம் வந்து நம்மளுக்கு ஒரு 8 மணி நேர தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்ட்ரப்ஷன் இல்லாமல் இருக்கணும். இந்த தூக்கம் ரெகுலராக வரணும்னா ஏற்கனவே தூக்கம் குறித்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு எப்படி எக்ஸசைஸ் பண்ணி நம்ம தூங்கலாம் அப்படிங்கிறத குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த எக்ஸசைஸஸை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நைட் நேரத்தில் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணீர் குடிக்கிறது, நிறைய தண்ணீர் குடிக்கிறதோ, நிறைய காஃபி ஏதாவதுக்கு சாப்பிட்றதோ இதெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். காஃபிங்கிறது காலையில் மட்டும்தான் சாப்பிடணும். நைட்டு நம்ம காஃபி குடிக்கிறோம், தண்ணீர் குடிக்கிறோம் அப்படின்னா நைட் அடிக்கடி யூரின் போக எந்திரிக்க வேண்டிய தேவை இருக்கும், தூக்கம் தடைபடுது. ப்ளஸ் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்ஃபோனு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் டோட்டலாக ஆஃப் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் செல்ஃபோனோட கதிர்வீச்சு கதிர்கள் நம்ம கண்களுக்கு நல்லது கிடையாது, தூக்கம் வரதை தள்ளி போடும். என்றைக்குமே தூக்கம் கம்மியாக இருக்குது அப்படின்னு வைங்களேன், நம்மளோட உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்கும். நிறைய தேவையில்லாத அன்ஹெல்த்தி ஃபுட்டு நிறைய சாப்பிடுவோம். தூக்கம் வராமல் இருக்கும்போது தப்பு தப்பான டெசிஷன் எடுப்போம். இது நம்ம லைஃப்பில் எல்லா ஸ்டேஜ்லையும் பாதிக்கும். அதனால் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டாயம் 8 மணி நேரம் தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல தூக்கம், நல்ல ஹேபிட்ஸ், பழக்க வழக்கத்தை உருவாக்கியதன் மூலமாக இன்னொரு 5 mmHg குறைச்சிட்டிங்க. நல்ல தூக்கத்தினால நம்மளுக்கு இப்போ 130 mmHg குறைஞ்சிருச்சு. இப்போ 130 mmHg இருக்குது. 7வது 8வது ரொம்ப சிம்பிளான விஷயங்க. அதாவது ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது. எத்தில் ஆல்கஹாலும் நிக்கோட்டின் ரெண்டுமே வந்து நம்ம ரத்த கொதிப்பு அளவுகளை குறைக்கவே விடாது. பார்த்துக்கோங்க, அது டோட்டலாக கட் டவுன் பண்ணலைன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. புகைப்பிடிக்கிறது, மது பழக்கம் போன்ற விஷயங்கள் இல்லாததுனால இன்னொரு 5 mmHg நம்ம குறைச்சிட்டோம். அந்த வகையில் இப்போது 125 mmHg ஆகிடுச்சு. அடுத்து நம்ம காஃபி. காஃபி அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு நம்ம குடிக்கக்கூடிய காஃபி அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கணும் தெரியுங்களா? வெறும் 200 mg. 200 mg அளவு தான் கஃபீன் நம்ம உடலுக்கு தேவை. அதுக்கு மேலே போகும்போது கஃபீனால் ரத்த கொதிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் எடுக்கிறோன்னு வைங்களேன், காஃபி தூள், அதாவது ஃபில்டர் காஃபி தூள் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 5 mg ஸ்பூனு, அந்த 5 mg வந்து நம்மளுக்கு வந்து 60-100 mg அளவுக்கு கஃபீன் இருக்குது. அப்போ 2 ஸ்பூன் நம்ம காஃபி தூள் போட்டு குடிக்கிறோன்னா அப்போ ஒரு நாளைக்கு ஒரு காஃபி தான் கணக்கு ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கு. இல்லை ஒரு ஸ்பூன் தான் நீங்கள் காஃபி தூள் போடுவீங்க அப்படின்னா வந்து 2 வாட்டி குடிக்கலாம் மேக்ஸிமம். ஆனால் அதுக்கு மேலே குடிக்கக்கூடாது. காஃபியில் சர்க்கரை போட்டு குடிக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் சர்க்கரை எவ்வளோ மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. 10வது பாயிண்ட்டு பூண்டு. பூண்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு பல ஆராய்ச்சிகளில் ப்ரூவ் ஆகிருக்கு. அதாவது பூண்டு வந்து நம்ம ரத்த கொதிப்பு அளவுகளை குறைக்கக்கூடியது. போனஸாக வந்து நம்மளோட கெட்ட கொழுப்புகள் அளவில் டோட்டல் கொலஸ்ட்ரால் அளவுகள், எல்டிஎல் கொலஸ்ட்ரால்னு கெட்ட கொழுப்பு அளவுகள் எல்லாத்தையுமே குறைக்கக்கூடியது பூண்டு. பூண்டு வந்து ஒரு மெடிசின், ஒரு கண்டிப்பாக வந்து இதய பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஒரு அருமையான மெடிசின், மருந்துன்னே சொல்லலாம். இந்த பூண்டு நம்ம சேர்த்துக்குவதன் மூலமாக இன்னொரு 5 mmHg குறைச்சிட்டோம் அப்படிங்கிற வகையில் இப்போது
120 mm மெர்குரி அப்படிங்கிற டார்கெட்டை நம்ம ரீச் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாமே எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வந்து இது ஜெனட்டிக் மரபணுவை பொறுத்து வேறுபாடு இருக்குது. இருந்தாலும் உங்களை ஊக்கப்படுத்தணும், மோட்டிவேட் பண்ணுங்கிறதுக்காக 5-5 mercury குறைச்சி நாங்கள் காமிச்சிட்டு வந்தேன். மற்றும் பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஒரு எய்ம் ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ நான் இருக்கிறது கன்னியாகுமரி அப்படின்னா கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் நான் போகணும். ஸோ அப்போ ஒரு கூகுள் மேப் இருக்குது, அந்த கூகுள் மேப் வச்சு எந்தெந்த ரூட் வழியாக போய் நம்ம சென்னையை அடைய முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அப்படி நம்ம போகும்போது நம்ம வந்து ஒரு இலக்கு வச்சுக்கிறோம், நாம் வந்து ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளே கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு காரில் போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு வச்சுக்கிறோம். ஆனால் நம்ம போகிற வழியில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லா டிராஃபிக்கும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் போகிற வழியில் டிராஃபிக் ஜாம் நடக்கலாம், ஆக்சிடென்ட்ஸ் போன்ற பல்வேறு விஷயங்களால் தடைப்பட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம இலக்கு வந்து 12 மணி நேரம் அப்படிங்கிறது அதிகமாகலாம், 14 மணி நேரம் ஆகலாம், 15 மணி நேரம் ஆகலாம். அது வந்து நம்மளுக்கு எத்தனை தடைகள் அந்த டிராஃபிக்கில் வருதோ அதை பொறுத்து. அதே மாதிரி ரத்த கொதிப்பு அளவை குறைக்கணும், 120 கொண்டு வரணுங்கிற டார்கெட்டு ஓகே. ஆனால் அதே சமயம் எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது, எவ்வளோ நாள் எடுக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது, என்னென்ன தடைக்கருக்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இலக்கை அடையிறதுக்கு நேரம் அதிகமாகலாம். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக இலக்கை அடைஞ்சே தீருவோம் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். நாம் மாத்திரைகள் சாப்பிட்டு அதோட சைட் எஃபெக்டோட கஷ்டப்படாமல் இந்த மாதிரி ப்ரிவென்ஷன் தற்காப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டு நம்ம மாத்திரை இல்லாமல் நம்ம சர்க்கரை அளவோ இல்லை இப்போ இந்த வீட்டில் காமிச்ச மாதிரி ரத்த கொதிப்பு அளவுகளையோ குறைச்சிக்கிறதுங்கிறது என்றைக்குமே பெஸ்ட் விஷயம் இல்லையா. பாருங்கள், இது வரைக்கும் நான் சொன்னதில் வந்து சில விஷயங்களை ஆட் பண்ணல. நான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் 5 mm மெர்குரி தான் குறைச்சிருக்கேன் எக்ஸசைஸ்க்கு. இதே வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, உங்கள் பாடியால் முடியுது, நல்ல வெயிட் ட்ரைனிங்கும் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது இந்த 5 mm மெர்குரி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் குறையும். இன்னும் கொஞ்சம் ஒரு 10 mm மெர்குரி அளவுக்கு கூட நம்மளால் குறைக்க முடியும். ஸோ சில பேருக்கு குறையவே குறையாமவும் இருக்கலாம், சில பேருக்கு வந்து நல்லாவே குறைக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலையும் வரலாம். ஆனால் இதெல்லாம் தான் ஜெனரல் பிரின்சிபல்ஸ் நம்ம ரத்த கொதிப்பை குறைக்கிறதுக்கு, மாத்திரை இல்லாமல் ரத்த கொதிப்பை குறைக்கிறதுக்கு. ரத்த கொதிப்பை குறைத்தல் கொடுத்த இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த ஆரம்ப கட்டத்தில் இருப்பீங்க, அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உபயோகமான மருத்துவ வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் அடுத்த வீடியோவை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.